எல்லா புகழும் இறைவனுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மெட்டீரியலை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த வரிசையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும் இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பொறியாளர் இன்ஜினியர் பில்டர் மூணுமே ஒன்று தான் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த பொறியாருக்கு கீழே வந்து சப்கான்ட்ராக்ட் விடுவாங்க பார்த்தீங்களா அதாவது சப்மேசன் அவங்க கம்பெனி லேபராக இருக்கலாம் இவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படிலாம் இருக்கணும் நம்ம சைட்டில் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில டிப்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிங் ஆசான் சென்ட்ரிங் மேஸ்திரின்னு நம்ம சொல்லுவோம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தனார் தான் கொத்தனாருக்கு கீழே வந்து எப்படிலாம் வேலை நடக்குது அதை எப்படிலாம் நம்ம வந்து கவனிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நாலாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட்ரு தான் அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸு மேசன் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா கார்பன்ட்ரு இதனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த ஆறு விஷயங்கள் படி தான் ஒரு பேசிக்காக ஒரு கட்டிடத்தினுடைய சிவில் ஒர்க்கு அனைத்துமே வந்து வேலை நடந்து முடியுது அதன் அடிப்படையில் இவங்களுடைய கேரக்டர் வந்து நமக்கு எப்படிலாம் செட் ஆகணும் நம்ம இவங்கக்கிட்ட எப்படிலாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் முதல் விஷயம் பொறியாளர் ஒரு பொறியாளரை நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மெயினாக பார்க்கக்கூடியது அனுபவம் தாங்க அவர் அவர் குறுகிய காலத்தில் எத்தனை பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த பில்டிங்கினுடைய கிளைண்ட்டை வந்து எப்படி விதமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முக்கிய சில விஷயமாக டிப்ஸை நம்ம பார்க்குறதோட நிறுத்திக்காமல் ஏதேனும் அவர்கள் முதல் பில்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதேனும் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து சைட் இன்ஜினியரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணியிருக்காரா அவருக்கு இந்த வேலையை நம்மக்கிட்ட அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான நேரத்தில் நம்மளுடைய பணத்துக்கும் சரி கேரண்டியாக இருக்க நமக்கு டயத்துக்கும் நமக்கு வேலையை முடிச்சு கொடுப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கிறதும் சரி அவருடைய ஸ்கில்டு சைட் அவர் ஒர்க் பண்ணியிருக்கம்போதும் சரி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவருடைய டெக்னிக்கல் நாலேஜ் வந்து எப்படி இருக்குது ஒரு வீடு கட்டுறங்கிறது சின்ன விஷயம் மட்டும் கிடையாது நகராட்சி ஊராட்சி அப்புறோடு சம்மந்தப்பட்டதுலேருந்து நம்மளுடைய ஈபி சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளுமே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கா டெக்னிக்கல் ரீதியாக வந்து அந்த பிளான் வந்து நம்ம மாற்றம் எதுவும் சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய கரெக்டான ரேஷியோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் அப்படியே தலையாட்டாமல் அவரும் எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரா ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்காரா இப்படிங்கிற முக்கியமான சில விஷயங்களை வந்து பொறியாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பொறியாளரை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய பெரிய வீடியோவாக ஒரு பத்து நிமிஷம் வீடியோவாக வந்து நம்ம ஃப்யூச்சரில் போடுவோம் சில குறிப்பாக தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த பொறியாளருக்கு கீழே இருக்கக்கூடிய சென்ட்ரிங் மேஸ்திரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய பொறியாளர் வந்து ஒரு பத்து பாஞ்சு ப்ராஜெக்ட் வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிருந்துருக்கலாம் அப்போ முடிச்சிருக்கும் போது கண்டினியூவாக ஒரே சென்ட்ரிங் மேஸ்திரியும் கம்பி மேஸ்திரியும் வச்சுருக்காரா அப்படி வந்து பொறியா மேபி பெரும்பாலும் இந்த சென்ட்ரிங் மேஸ்திரியும் கம்பி மேஸ்திரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் விட சப்கான்ட்ராக்ட் பேஸில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பில்டர்டையும் சரி நேரடியாக வீட்டுக்காரவங்க வேலை பார்க்கும்போதும் ஒப்பந்தம் பண்ணி பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பேட்வண்ட் ஷெட்யூல்டு டிராயிங் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கா நம்ம கொடுக்கக்கூடிய ராடுக்கு மாற்றமாக எதுவும் பண்ணுறாரா அவருடைய வேலை திறமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து வேலை நடக்கும்போது ஒரு டெக்னிக்கலாக நமக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் ஏன்னா கம்பி வேலைங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வீட்டினுடைய முதுகெலும்பு தான் கம்பி வேலை அந்த சென்ட்ரிங்கிறது வந்து நம்ம வீட்டு எப்படி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க சென்ட்ரிங் வந்து நமக்கு அடிச்சு கொடுப்பாங்க அதாவது ஏர்லேயா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒர்க்கு அஸ்திவாரம் நம்ம காண வெட்டி தோண்டி கொடுத்ததுலேருந்து அந்த கம்பி நிப்பாட்டுறதுலேருந்து அந்த உயர்ந்து கம்பி அந்த ஆண்டை நிற்கும் பொழுது அதனுடைய ஃப்ரேம் ஸ்டக்சராக இருக்க பாக்ஸ் மாட்டுறதுலேருந்து அடுத்து கிரேடு பீம்னு சொல்லக்கூடிய கவரிங் சாயல் பீம் அந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி பேஸ்மெண்ட்டு மேலே வந்து பிளின் பீம் போடக்கூடிய ஒர்க்காக இருந்தாலும் சரி ஏழடி மட்டத்தில் அல்லது எட்டு அடி மட்டத்தில் லிண்டல் பீம்னு சொல்லக்கூடிய லிண்டல் பீம் ஃபிக்னஸ் போடக்கூடியதாக இருந்தாலும் சரி ஒரு லிண்டல் பீம் தேவைப்படும் போது நமக்கு ஏதேனும் லோர் ரூஃபு நம்மளுடைய பரன்னு அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்னா அதனுடைய ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த ரூஃப் ஒர்க்காக இருந்தாலும் சரி ரூஃபில் பீம் எதுவும் கொடுக்கும் பொழுது அது சங்கன் போர்ஷன் கொடுக்கும்போது டெக்னிக்கலாக எலிவேஷனுக்காண்டி ஏதேனும் கேண்டில் ஒரு ப்ரொஜெக்ஷன் அந்த கீ ஒர்க்கு இது மாதிரிலாம் நடக்கும் பொழுது அவர் செக்ஸுவல் இன்ஜினியர் டிராயிங் கொடுக்குறாங்க இன்ஜினியர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிராயிங் படி கரெக்டாக செய்கிறாரா வைக்கிறாரா அவரை பார்த்தாலே ஒரு விகயத்தில் வந்து கணிச்சிடலாம் அதை விட்டு விட்டு ஏனது நன் பொறுப்பாக இருக்கிறவரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதை வந்து பெரும்பாலும் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் மொத்தமாக ஒர்க் நடக்கும்போது அவனுடைய கண்ட்ரோல் அனைத்துமே வந்து இன்ஜினியரே வந்து டைரெக்டாக பார்த்துக்குவாங்க மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தனார் தாங்க கொத்தன் வேலை நீ வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா நீ வந்து செத்த அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வேலை இங்கே நடக்கும் கொத்தனாருங்கிறது வந்து சென்ட்ரிங் ஆசாரிக்கு முன்னாடியே நாளே வந்து நமக்கு மார்க்கிங்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு வேலை அழகான முறையில் செஞ்சு கொடுத்துட்டு போகிறவங்க அவங்களுடைய கை திறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிவேஷன் ஒர்க்கில் தான் வந்து எவ்வளோ ரெஸ்பெக்டாக எடுத்து நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய மெட்டீரியல் மெயினாக வேஸ்ட் ஆகாமல் நின்று பண்ணி தர்றாங்கள்ல பொறுப்பா வந்து நம்ம டோட்டல் கான்ட்ராக்டாக கொடுத்துருந்தாலும் சரி நம்ம லேபர் கான்ட்ராக்ட் முறையில் பொறியாளர்கிட்ட ஒப்படைஞ்சிருந்தாலும் சரி நம்மளுடைய மெட்டீரியலுக்கு கேரண்டி இருக்கா அந்த அளவுக்கு தெளிவாக வேலை பார்க்குறாங்களா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மேசன் வந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு பில்டிங்க்கு கண்டினியூவாக ஒரு நாலு மேசன் வர்றாங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது ரெண்டு பேராது அந்த கண்டினியூவாக வர்ற மாதிரி பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து வேலைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக ஆரம்பத்தில் சைட் மார்க்கிங் பண்ணிவிட்டு காலமாக வந்து இவங்க நிப்பாட்டிட்டு கா சை உங்களுக்கு காங்கிரீட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட் உயரம்னு சொல்லக்கூடிய த்ரீ ஃபீட்டு அல்லது த்ரீ ஃபீட்டுக்கு எபோ லெவலில் வந்து உங்களுக்கு கட்டி வேலை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிண்டல் மண்டதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஜன்னலுக்கு கீழ்ப்புறம் வந்து சில்ஸ்லாப்புன்னு சொல்லக்கூடிய ரெண்டே முக்கால் அந்தளவுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க ஜன்னல் எந்த அளவுக்கு நமக்கு வேணும் இடைவெளி வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரியணும் நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ராயிங்கை பார்த்து இவர் வந்து கரெக்டான முறையில் அந்த பிரிக்வால் மேசரின்னு சொல்லக்கூடிய பிரித்து பண்ணுறாரா ஒரு டெக்னிக்கல் விஷயம் தெரியுதா அவர் கட்டக்கூடிய கட்டுவிலையாக இருந்தால் அப்படின்னா தூக்கு முறையில் வச்சு நைன்டி டிகிரியில் அந்த அளவுக்கு தூக்கு கொண்டு வச்சு பார்க்க தெரியுதா மட்டைப்பிழகை அணைச்சி கட்டு விலையை கட்டுறாப் ஒரு பூச்சி வேலை நடக்குது அப்படின்னா அந்த பூச்சி விலைக்கு பட்டன் மார்க் வச்சு கட்டுறாரா ரூஃப் ஒர்க்கு நடக்குது அப்படின்னா அது லெவல் ட்யூபிள் வச்சு மட்டம் பார்த்து பண்ணுறாரா மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயத்தை வந்து அந்த மேசன்கிட்ட வந்து நம்ம அவர் பண்ணுறாரா வைக்கிறாரா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டு நாள் மூணு நாள் விலையிலேயே அவரை பற்றி நம்ம தெரிஞ்சிடும் அவர்கிட்ட அழகான முறையில் அண்ணே இது எது செஞ்சு கொடுத்துருங்கண்ணே உங்களுக்கு தேவையான டீ வாங்கிக்கிங்கண்ணே வச்சுக்கோங்கண்ணே எனக்கு வேலை மட்டும் தெளிவாக இருக்கணும்னே அப்படின்னு நம்மளும் பில்டர் சொல்கிறதோடு சேர்த்து நம்மளும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து ஒரு கேர் எடுத்து அக்கறையை எடுத்து இன்ஜினியர் ஏற்கனவே நல்லபடும் முறையில் என்னை செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காருங்க அவங்க வீட்டுக்கு இருந்தாலும் நானும் கேர் எடுத்து அழகான முறையில் உங்களுக்கு செஞ்சு தரேங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவர் வந்து உங்களுக்கு செய்வாப்பில்ல அடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தனார் வேலை முடித்தோடனே வந்து நம்ம பெயிண்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வாஷ்க்கு வந்துடுவார் ஒயிட் வாஷ் அப்படிங்கிற போதே எல்லாேருக்குமே தெரிஞ்சிடும் ஒரு குறு பூச்சியை சேஃப்டி பண்ணுறது அப்படிங்கிறதுனாலே நம்ம ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம் ஒயிட் வாஷ் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரை அடித்து முடிச்சுட்டு தே பட்டி பார்க்கணும்னா பட்டி பார்த்துக்கலாம் கலர் கொடுத்துட்டு அந்த இப்போ எனக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய நேம் லிஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த பெயிண்டருக்கு தெரியுதா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கால்குலேஷன் பண்ண தெரியக்கூடிய பெயிண்ட் மிஷனாக இருக்காரா ஒரு நாள் பெயிண்ட் வந்துட்டு அடுத்த நாள் வராமல் போயிடக்கூடாது அவர்கிட்ட ஒரு டீம்மாக இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வர வந்து பொறுப்பாக நம்ம வந்து ஒப்படைச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைல்ஸ் ஒர்க்கு தான் என்ன தான் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ வந்து அந்த ரெஸ்பெக்டாக வந்து ஒட்டி கொடுக்கணும் ஸ்பேஸை வச்சு ஒட்டக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கா அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்டு இருக்கா ஒரு கிரேனேட்டை ஒப்படைக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய டபுள் நோசிங்காக இருந்தாலும் சரி சிங்கிள் நோசிங்காக இருந்தாலும் சரி எஜ்ஜு பாலிஷாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கரெக்டான முறையில் வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரா அப்புறம் வந்து கிரேண்ட்டு ஒரு 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 ஏரியா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து டேப்பு பிடிச்சி மெஷர்மெண்ட் எடுக்க தெரியக்கூடிய மேசனாக இருக்காரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து டைல்ஸ் பொறுப்பை வந்து நம்ம ஒப்படைச்சிடலாம் இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் நம்ம பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட லிண்டல் காங்கிரட் போடுறதுக்கு முன்னாடியிலேருந்து இவங்களுடைய மெயினான வேலைகள் வந்து நம்ம ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இபி சர்வீஸ் மோட்ருக்கு இவருக்கு எடுத்து கொடுத்துருவார் அந்த ஒயரிங் பிராண்டடோடைய நேமு சுவிச்சு அந்த லைட்டிங்கு இப்போ கூடிய அப்டேட்டு விஷயங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கை ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கா இந்த பிரச்சினையெல்லாம் இல்லாமல் தெளிவான இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஏழு பேருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறியாளர் இருப்பாங்க பொறியாளரை வந்து பெரும்பாலும் டோட்டல் கான்ட்ராக்டராக கொடுத்து தேவையான மெட்டீரியலில் நேம் வந்து எது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுதல் ரெஸ்பெக்ட் எடுத்து அவங்க அந்த வேலையை குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே முடித்து கொடுத்துருவாங்க ஸோ வந்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம வீடு பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அவசர அவசரமாக கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சும்மா கிடக்கும் ஒரு தேதியை சொல்லிவிட்டு அந்த தேதியில் வந்து ஃபாலோ பண்ணுறது நடக்கும் கரெக்டான முறையில் பொறியாளர்களோட அண்ணன் தம்பியாக இருந்து பார்த்து வச்சு இருந்து அவங்களுடைய டீம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வேலை ஒப்படைக்கிறது நல்லது இதுதாங்க வீடு கட்டும்போது கவனிக்கக்கூடிய ஆட்களை பொறுத்த சின்ன சின்ன விஷயங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே கமால்கன் செக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மெட்டீரியலை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த வரிசையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று